வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் ரவி. இன்று சிறு வயது பெண்களுக்கு ஏற்படுகின்ற முகப்பொரு, முகப்பொரு வர்றப்போ என்னென்னா இவங்க கம்மலுக்கு மாட்டாமல் கையில் போட்டு கிள்ளுவாங்க, அது காயமாகும். பார்க்குறக்கு நல்லா கலராக இருக்கிறவங்களுக்கோ இல்லை கலர் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கோ காயமாச்சுன்னா பார்க்குறக்கு ஒரு அசிங்கமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சங்கடமாக இருக்குது, என்னடா பிள்ளைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. அந்த பெண்களுக்கும் அப்படியே இருக்கும். இதையே வந்து எளிமையான முறையில் நாம் முழுசாக குணப்படுத்தலாம். ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் பெரிய செலவும் கிடையாது. இது வந்து இன்னொன்று, கருவளையம் வரும், சில பேர்த்துக்கு மங்கு வரும். அந்த மங்கு எதனால் வருதுன்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை இறங்கி இருக்கும். இறங்கி இருந்தால் அதனோட அறிகுறி தான் கருவளையம் மங்கு. சில பேர்த்துக்கு தங்க செயினே போட்டிருக்கலாம், வெள்ளி செயின் போட்டிருக்கலாம், இல்லை கவரிங் போட்டிருக்கலாம். இந்த கழுத்தை சுற்றி வந்து கருப்பாக ஒரு லேயர் வரும், லேசாக ஒரு இச்சிங், ஒரு பிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது அத்தனைக்கும் தீர்வு என்னென்னா, தாண்டிக்காயின் இருக்கும் நாட்டு மருந்து கடையில். இந்த தாண்டிக்காயை வாங்கி சந்தனக்கட்டை எப்படி தண்ணி ஊற்றி உரைக்கிறோமோ அந்த மாதிரி உரைச்சி முகப்பொரு, முகப்பொருவினால் காயம் வர்றது இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னால், ஒரு ரெண்டு நாள் நைட்டு போட்டுக்கணும், காலையில் கழுவிக்கணும். போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம், ஒரு நைட்டு போட்டுட்டு காலையில் கழுவிக்கிங்க, சுத்தமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுங்கிறப்ப முகப்பொரு, முகப்பொருவினால் வரக்கூடிய காயங்கள் அந்த மார்க்கு முழுசாகவே உங்களுக்கு குணமாகும். ஒரு ரெண்டு மூணு நாளும் கூட சேர்த்து போடலாம். இன்னொன்று, அந்த கருவளையம் மங்கு அந்த கோல்டு செயினோ கவரிங் செயினோ போட்டு அதனால் கருப்பு சுற்றி வரும், கழுத்து சுற்றி வர்றது வந்து குணமாகணும் அப்படின்னால், அதே தாண்டிக்காயை புளி தண்ணி, புளி கரைச்ச தண்ணியில் எப்படி தண்ணி ஊற்றி உரைக்கிறோமோ அது மாதிரி புளி கரைச்ச தண்ணியில் உரைச்சி ஒரு நைட்டு தூங்குறப்ப அந்த கருவளையம் மங்கு இருக்கிற பக்கம், இந்த கழுத்து பகுதியில் வந்து கருப்பாக இருக்கிறது, சில பேர்த்துக்கு முகமே ரொம்ப கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் தாண்டிக்காயை புளித்தண்ணியில் உரைச்சி பூசணும். பூசினா நைட்டு போட்டுக்குங்க, காலையில் கழிக்கும். ரெண்டு மூணு நாள் போட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக குணமாயிடும். அதே மாதிரி ஒரு கல்யாண காட்சிக்கு ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணும், நம்ம வீட்டு பொருளினர்கள் வந்து போய் ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னால் அதுக்கு 1500 ஆகும். ஒன்றும் வேண்டாம், வெறும் 1500 தாங்க இந்த தாண்டிக்காய். நாட்டு மருந்து கடையில் வாங்கி பொடி கொடுப்பாங்க, அது வாங்கக்கூடாது. தாண்டிக்காயை வாங்கிக்கணும். வாங்கி தண்ணி விட்டு உரைக்கிறதுக்கு பதிலாக புளித்தண்ணியில் உரைச்சி ஒரு போட்டுட்டு, முக ஏகமாக கழுத்து ஏகமாக போட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் மூஞ்சி கழுவிக்கிங்க, லேசாக பவுடர் அடிங்க, பார்த்தா ஃபேஷியல் பண்ண மாதிரியே இருக்கும். இதுவே இன்றைய செய்தி. தாண்டிக்காய், தாண்டிக்காயினால் ஏற்படக்கூடிய முகப்பொலிவு, அழகு, ஃபேஷியல், பியூட்டி பார்லர் எங்கேயும் போக வேண்டாம், வீட்லேயே இருக்குது. இதுவே இன்றைக்கு தாண்டிக்காயின் சிறப்பு, இயற்கையின் அதிசயம், கொடை. நன்றி. உங்கள் கின்னஸ் ரவி.